ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்று நம்மளோட ஜூலி நல்லா அருணை வேறுபேத்தி வெளியே அனுப்பிடுறப்ப பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அவன் கொடுத்த புக்கையை தூக்கி குப்பத்தட்டில் போட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி வர்றப்போ என்னடா இது, குப்பத்தட்டில் சூப்பரான ஃப்ளவர் இருக்கேன்னு எடுத்துகிட்டு உள்ளே வரா. அதை நம்ம ஜூலி பார்த்தோன்னே, ஜியோ இவன் எதுக்குடா இதை எடுத்தான்ட்டு, ஆ அதை கொடுக்கூடாது நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு வாங்குறப்போ அதுலேருந்து சீட்டு கீழே வந்துச்சுங்க. அதை இவன் கரெக்டாக எடுத்து படிக்கவே இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்குது. நம்ம அருண் வந்திருக்கா, இவன் அவமானப்படுத்தி அனுப்பிட்டான்னு எல்லாம் புரிஞ்சுட்டு ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்குறாளா. இல்லைப்பா, நீயும் அவனும் பிரேக்கப் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உனக்கு அவனை பார்க்கறது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும்ல, அதுவும் இல்லாம அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணா கஷ்டப்படுத்தினா, அதனாலதான் நான் அவனை நல்லா திட்டேன், சாரி. நீ எதுக்காக அவனுக்காக பறிஞ்சு பேசுற, நீ எங்க அண்ணன் கூட தானே இப்ப ஒன்னா இருக்க, நீ அவனோட டேட்டிங்ல தானே இருக்கீங்கோ, அதனாலதானே அவனுக்கு அவன் கிஸ் எல்லாம் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ பத்த பேச பேச இவளா சும்மா நாங்க ஜஸ்ட் ஆக்டிங் தான் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் உண்மை இல்லை. என்ன இருந்தாலும் அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, நாங்க இப்ப லவ்வரா இல்லைனாலும் ஆஸ் எ ஃப்ரெண்டும் அவன் ஏதாவது எங்கிட்ட சொல்ல வந்திருப்பான், நீ நான் இல்லாதப்போ என் ஃப்ரெண்ட் அவமானப்படுத்தி அனுப்புது தப்பு தான், நான் இங்கிருந்து கிளம்புற அப்படின்னு அவ கோச்சின் போயிட்டாங்க. ஸோ அவளும் அப்படியே ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்துட்டு, டே அண்ணா அண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, அவங்க என் மேலே கோபமா இருக்காங்க, எப்படியாவது சமாதானப்படுத்துடான்னு ஹெல்ப் கேட்கறாளா. நம்ம ஹீரோவும், நீ எதுக்காக அவனை சும்மா வெறுப்பேத்திட்டே இருக்க, பாத்தியா என்னாச்சுன்னு, நான் உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டேனா, ஹெல்ப் கேட்டா மட்டும் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு திட்டிட்டு, சரி நான் பாத்துக்கிறேன் விடுன்ட்டாங்க. ஸோ நம்ம வீட்லயா நம்ம ஹீரோயின் நீ சமையல் செஞ்சுட்டே இருக்கப்போ ஒரு ஃபோன் காலு, யாரா இருக்கும், நம்மளுடைய அருண் தான் இருக்கும்னு டக்குன்னு ஃபோன் எடுத்துட்டு, ஆ அருண் அப்படின்றல, ஆனா கால் பண்ணது வந்து நம்மளுடைய ஹீரோங்க, இது நான் தான் அப்படின்றனா, ஓ நீங்களா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு பேசுறப்போ, வா வெளியே போலாம் சாப்பிடலாம், இதெல்லாம் நடந்ததுன்னு எனக்கு இருக்குமே தெரியும், என்கிட்ட எல்லாத்தையும் ஜூலி சொல்லிட்டா, நீ அவளை ஏதோ தப்பா நினைச்சுக்காது சாரி அப்படின்றனா, ஆ பரவாயில்ல இருந்தாலும் நான் இப்ப வெளியே வர மூடல இல்ல சாரி, நான் போனை வைக்கிறேன்னு சொல்றப்போ, நான் உன் வீட்டுக்கு வெளியேதான் இருக்கேன்றா. இவ்வளவு போய் ஜன்னல் வழியா பார்த்தா வெளியேதாங்க நின்றுட்டு இருக்கானே, சோ வேற வழியே இல்லை, இவ்வளவு தூரம் வந்துட்டானே. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஜூலி சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, ஒரு புது ஹோட்டலு, அந்த ஹோட்டலுக்கு தான் போறாங்களே. ஹோட்டல் போனோடனே சூப்பராக இருக்குதா, ஐயோ செம்மையா இருக்கு சூப்பராக இருக்கு, இது புது ஹோட்டல்லான்னு பேசியிருக்க கேப்பில் அங்கே யாரோ டக்குன்னு கத்துறாங்க, ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, நம்ம ஹீரோ தான் போய் டக்கு டக்குன்னு சிபிஆர்லாம் கொடுத்து அவளுடைய உயிரை வந்து காப்பாத்துறாங்களா. அதை பார்க்க பார்க்க ஹீரோயின் அப்படியே ஷாக்காக நிற்கிறோம், டே டாட வாட் அ மேன் கிரேட் மேன் அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம அபியா அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா, அம்மா இதான் அவனுடைய பெட்ரூம், அங்கே பார்த்தியா பெல் இருக்குது, ஏதாவது அர்ஜென்ட்னா நீ அதில் எனக்கு கூப்பிடு அப்படின்னு எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காளா. அவங்க அம்மாவும் சரி சரிம்மா, உனக்கும் அருணுக்கும் நடுவில் அப்படின்னு கேட்குற போதே, அம்மா அதை பற்றி நீங்கள் தலையிடாதீங்க, நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுங்க, நான் கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவள் கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் காரில் நம்ம ஹீரோ ஹீரோயின் வர்றப்போ, சார் சார் நீங்கள் பயங்கரமான கிரேட் தெரியுமா, உங்கள் டாக்டர் தொழில் ரொம்பவே மதிக்கத்தக்கது, நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு உயிரை காப்பாற்றிட்டீங்க அப்படி இப்படின்னு ஆக ஓகோன்னு பாராட்டிட்டே வராளா. நம்ம சரி சரி அது ஒரு லக்க பொறுத்து இருக்குது, இன்னைக்கு அவங்களுடைய லக்கு அவங்க அதிர்ஷ்டம், அதனால அவங்க உயிர் பழிச்சிட்டாங்க அப்படின்றனா, ஆமா ஆமா என்ன இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல இருந்தது அவங்களுடைய லக்கு தான், ஆ நல்லா கொடுத்து வச்ச பொண்ணு உயிர் பழச்சிட்டா அப்படின்னு அதை பற்றியே பேசிட்டு வந்தேனே. நாம ஹீரோவா அப்போ மட்டும் தான் லக்கா, ஏன் உனக்கு நான் கிடச்சது லக்கி இல்லையா அப்படின்னு கேட்குறானா. இவளே ஒரு செகண்ட் ஒரு மாறி ஆகிட்டு, ஆமாம்மா உங்களை மீட் பண்ணது லக்கு தான், ஏன்னா நீங்கள் எனக்கு இவ்வளோ நாளாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்களே பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கு, நான் ரொம்பவே லக்கி தான் அப்படின்னு அதை பற்றி சொல்லி அப்படியே மேனேஜ் பண்ணுறாளா. நம்ம ஹீரோ விடுவானா, நானும் லக்கி தான், நீ என்ன என்னுடைய லைஃப்பில் வந்ததுக்கு, நான் உன்னை மீட் பண்ணதுக்கு, நானும் லக்கியான பர்சன் அப்படின்றான். இவன் என்ன சொல்கிறதுனே தெரியலையா, என்னடா இது டபுள் மீனிங்கில் இருக்க மாதிரியே இருக்கேன்னு அமைதியாகவே இருந்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய அருணா பயங்கர டயர்டாக அந்த சோஃபாவில் படுத்துகிட்டே இருக்கப்போ கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்குது, கட் பண்ணிகிட்டே இருக்கான், நம்ம அபி தான் கால் பண்ணிகிட்டே இருக்காளே. ஸோ ஒரு கட்டத்தில் அட்டன் பண்ணிட்டு என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறேன்னா, பட ஃபைனலாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்களா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ப்ளீஸ் வாங்க ஜன்னலில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு கூப்பிட்றாளா. போய் பார்த்தா ஜன்னலில் கீழே நிற்கிறான், நின்னுட்டே இருக்கப்போ இவன் மேலே வந்துட்டே, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஸோ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ அவ்வளோ வேற வழி இல்லாமல் ரொம்ப சோகமாக தான் கிளம்பி போகிறாளே. ஸோ இந்த சைடு கார்லேருந்து ட்ராப் பண்ணோடனே நம்ம ஹீரோவா, ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்ட்டு அப்படியே மூஞ்ச மூஞ்ச பார்க்குறானா, என் மூஞ்சில் ஏதாவது இருக்கா சொல்லுங்கன்னு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், நீயும் அருணும் பிரேக்கப் பண்ணது கரெக்டு தானே, உன் மனசில் அவன் இல்லை தானே இப்போ அப்படின்னு கேட்டோன்னே, ம் யாரும் இல்லை, சரி அப்போ ஓகே நான் இப்போவே சொல்லிடுறேன், நீ என்னை தப்பாக நினச்சிக்காத, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா, நம்ம ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே அவனுடைய லவ்வை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டேனா, இவளுக்கு ஒரே நர்வஸ் ஆகுது, என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிச்சு இல்லை அப்படின்னு திரும்ப கேட்குறப்போ, ஆ எனக்கு புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு, சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாளா. ஆ டைம் எடுத்துக்கோ, எவ்வளோனா டைம் எடுத்துக்கோ, நல்ல பதிலாக சொல்லு அப்படின்ட்டு அவன் போயிட்டாங்க. இவன் உள்ளே வந்து அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்று இப்போ என்ன சொன்னால், ஐ லவ் யூவா, ஐயோ அப்படின்னு ரொம்ப புலம்புறாளா, ஏன்னா ரொம்ப நர்வஸ் ஆகிட்டா, இப்படிலாம் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாள்ல, டக்குன்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டான்.
அவளுக்கு ஒரு மெசேஜ் எடுத்துங்க, எடுத்துப்பட்ட நம்ம ஹீரோ தான் அனுப்பியிருக்கானே, எனக்கு தெரியும் நீ நைட் ஒரு நாள் தூங்க முடியாதுன்னு, ஸோ நல்லா பாத் எடுத்துட்டு மில்கை குடிச்சிட்டு தூங்கத்துக்கு ட்ரை பண்ணு, ஏன்னா இவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணதில்ல, அவ பிரம்மபுத்த மாதிரி ஆயிடுவாள், பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவா, அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு இதெல்லாம் அனுப்பியிருக்கானா, அடடா இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிதுன்னு தெரியலையே அப்படின்னு இவன் ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்கா. சார் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனேன்னு நம்ம ஜூலியா என்னன்னா அவர் எங்களை மன்னிச்சிட்டாலா சொல்லு சொல்லுன்னு கேட்கும்போது, ஆ மன்னிச்சாச்சு மன்னிச்சாச்சு, ஏன் நீ இப்போ சீக்கிரமா வந்துட்ட, டின்னர் சீக்கிரமா சாப்பிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் மூவிக்காவது அவளை கூட்டின்னு போயிருக்கா, இல்லை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அவள் கூட அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாளா, இவன் நாளைக்கு காலையில் எனக்கு சர்ஜரி இருக்குமா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸாகவே இருக்கானா, என்னன்னா அந்த சிம்மா சிரிக்கிற என்ன ஆச்சு எதாவது நல்லது நடந்துச்சான்னு கேட்குறப்போ, நான் அவளுக்கு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன் என் லவ்வை, நான் சொல்லிட்டேன், நான் இப்போ அவளுடைய ஆன்சருக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்றானா. அட பாவி எப்படா நடந்துச்சு எப்படி ஏன் எங்கே அப்படின்னு நிறைய கொஷின் கேட்குறப்போ, அவள் வீட்டு முன்னாடி தான் காரில் ட்ராப் பண்ணிட்டு போகிறப்போ சொன்னேன் அப்படின்றானா. அடே அருவி கெட்டவனே, இப்படியெல்லாம் யாராவது லவ்வை போய் சொல்வாளா, அதுக்குன்னு ஒரு இடம் இல்லையா, ஒரு ரோஸு ஒயின் ஒரு ஃப்ளவரு எதுவுமே இல்லையாடா, ஏன்டா இப்படிலாம் சொல்கிற, இப்படி சொன்னதுக்கு அந்த பொண்ணு ஒன்று நோன்னு சொல்லாமலே விட்டா அப்படின்னு கேட்குறாளா. அவள் நோன்னு சொல்லலை எஸ்ஸும் சொல்லலை, நான் அவளுக்கு டைம் கொடுத்துக்கிறேன், நீ நிறைய நாடகம் பற்றி கெட்டு போயிட்டேன், ஸோ இங்கே இரு நான் நல்ல பதில் வந்தோடனே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் எழுந்து போயிட்டாங்க. ஆனால் இவளுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக தான் இருக்குது, எப்படியோ எங்கள் அண்ணன் வாயை திறந்து லவ்வை சொல்லிட்டானே அப்படின்னு இவளுக்கு பயங்கரமான சந்தோஷம்தான். ஸோ இந்த பக்கம் அப்படியே நம்ம அருணா ஆஃபீஸில் அறக்க பறக்க வேலை செஞ்சுட்டே இருக்கப்போ கண்டினியூஸாக கால் வந்துட்டே இருக்கா, சரின்னு வெளியே போய் பேசுனா, நம்ம அபியுடைய அம்மா தாங்க, இந்த மாதிரி அபி கீழே விழுந்துட்டாப்பா ப்ளீஸ் அவளை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்களா, அதுக்கு அவன் என்ன ஆன்சர் சொன்னான்னு தெரியலங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்தா பாருங்க, அபி அப்படியே படுத்துட்டு இருக்கா பாருங்க, நைஸாக ஃபோன் வைக்கும்போது அவ எழுந்துட்டு கேட்குறா, என்னம்மா என் ஃபோன் எங்கே எடுத்துகிட்டு போனீங்க, அருண்கிட்ட கால் பண்ணி பேசுனீங்களா அப்படின்னு. அவங்களும் எனக்கு வர வழி தெரியலம்மா, நீ வேறு தக்கன்னு கீழே விழுந்துட்டே அதான் கொஞ்சம் பயத்தில் பண்ணிட்டேன், அவர் என்ன சொன்னார் திரும்ப வராரா அப்படின்னு கேட்குறம்போது அம்மா அப்படியே தலையாட்டுறாங்க இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோயினியா அம்மா கூட உட்காந்து பியூட்டி பார்லர் இருக்கப்போ அம்மா தாங்க நல்லா மேக்கப் பண்ணிது, இந்த அம்மா ஒன்றுமே பண்ணாமல் ஃபோனை வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காளா, அம்மாவே அட்வைஸ் பண்ணுறாங்க, ஏய் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கடி நல்லா மேக்கப் பண்ணிக்கோ ஏதாவது பியூட்டி ஏதாவது பண்ணிக்கோ அப்படி எப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்களா. ஆனால் இவன் நேச்சுரல் பியூட்டியில் அம்மா சும்மா இருக்கமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றப்போ இவனுக்கு ஒரு மெசேஜுங்க, நம்ம ஹீரோ தான் நான் உங்ககிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி 3 days 13 hours ஆகுது, என்ன நீ ஒரு ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு திரும்ப கேட்குறானா. இவன் என்னடா ஆன்சர் பண்ணுறதுன்னு யோசிக்கிற கேப்பில் நம்ம ஹீரோவா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டுக்குன்னே, அவன் வந்து ஃபோனையே நோண்டிட்டே இருக்கவனே நம்ம ரோமியோவே கேட்குறான், ஏன் என்னடா சும்மா சும்மா ஃபோனையே பார்க்குற என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறானா. அது ஒன்றும் இல்லடா நான் இந்த மாதிரி லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அவன் ஆன்சருக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல சொல்ல நம்ம பிரீத்தாக்கு மூஞ்சே மாறி, உண்மையா லவ் சொல்லிட்டியா சீரியஸா இருக்கியா அப்படின்னு. ஆமா ஆமாடா நான் சீரியஸா தான் இருக்கேன், நான் அவன் ஆன்சருக்காக வெயிட் பண்றேன்னு இருக்கேன், அவனுக்கு ஒரு மெசேஜ் லெட்ஸ் மீட் அப்படின்ட்டு. ஸோ நான் அவளை பார்க்க போறேன்டா அப்படின்னு அங்கே வந்து கலையின் போயிட்டானா. நம்ம பிரீதா பாத்ரூம்ல ஒரே அழுகு, அழுது முடிச்சுட்டு நல்லா ரெடி ஆயிட்டு வெளியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்தோடனே பார்த்தா நம்ம ஹீரோவை காணும், எங்க அவனை காணும்னு கேட்கிறாளா. அவனுக்கு ஒரு முக்கியமான கால் வந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து, அதனால அவன் போயிட்டு அப்படின்ட்டு எங்க இவன் மனசு கஷ்டப்படுவோலோன்ட்டு இவன் வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினி நம்ம ஃப்ரெண்டு அர்ஜுன் கூட நல்லா அவுட்டிங்லாம் போய் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணடா எனக்கு என்ன ஆன்சர் சொல்றதுனே தெரியல அப்படின்னு எல்லாமே நம்ம டாக்டர் பத்தி சொல்ல சொல்ல, அவனா ஏய் இந்த டாக்டர் நல்ல சாய்ஸ் உனக்கு, நீ இவனுக்கு ஓகே சொல்ற அப்படின்றான். பாத்தீங்களா ஃப்ரெண்டுனா இப்படி இருக்கணும், நான் கூட இவன் கரெக்ட் பண்றான்னு நினைச்சேன், பரவாயில்லையே கொஞ்சம் துணையாதான் இருக்கான்ல. ஸோ நிறைய அட்வைஸ் பண்ணோடனே இவன் மனசு ஒரு மாதிரி தடுமாற்றமாவே இருக்கு, ஏன்னா இப்பதான் பிரேக்கப் ஆச்சு, பிரேக்கப் ஆகி ஒரு 1.5 months கூட ஆகல, அதுக்குள்ள நான் இன்னொரு லவ்ல விழுந்தா என்னடா நினைப்பாங்க எல்லாரும், அதுவும் இல்லாம நான் இப்ப அதுக்கெல்லாம் தயாரா இல்லடா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாளா. சரிப்பா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறேன் அப்படின்னு ஜோசியம் சொல்றாங்க, அந்த எதிர்காலத்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒருத்த ஹர்ட் பண்ணிட்டான் இன்னொருத்த இவளை ப்ரொடெக்ட் பண்றான், யாரை சூஸ் பண்றது அப்படின்னு கேக்குறாங்களா. ஸோ அவங்களும் சொல்றாங்க நீ உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், நீ அவனுக்காக எல்லாம் பண்ணுவ, எல்லாமே கொடுத்துருப்ப, உன் நேரம் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்துருப்ப, ஆனா அவன் உன்னை கொஞ்சம் கூட மதிச்சிருக்கவே மாட்டானே, எல்லார் மட்டும் உன்னை ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிட்டே இருந்திருப்பானே அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த எல்லா இன்சிடென்ட்டுமே யோசிச்சு பாக்குறாளா. அது எல்லாமே அப்படியே கரெக்டா அமையுது. ஆனா இப்போ உனக்கு வந்திருக்க ஒரு சாவி அவன், உனக்கு மருந்து அவன், நீ காயப்பட்ட இடத்த புண்பட்ட இடத்த இவனை நீ மருந்த வச்சுக்கலாம் அப்படின்னு
அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பத்தி சொல்றாங்க. இப்ப வந்திருக்கவனை விட்டுறாத, அவன் ஒரு நல்ல சாய்ஸ், அவனை மட்டும் நீ விட்ட, உனக்கு இதுக்கப்புறம் 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும், அப்படி இப்படிலாம் பயமுத்தி விடுறாங்களா. ஸோ இவரும் நம்ம ஹீரோ கூட இருந்த எல்லா இன்சிடென்ட்டுமே யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா அவன் பண்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு கேர், லவ், அஃபெக்ஷனு, இவ எப்படிலாம் எதிர்பார்த்தாலோ பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லிட்டு அது எல்லாவுமாவே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கா. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு வெளியே கூட்டின்னு வந்து நம்ம அருண் அர்ஜுன் சொல்றான். ஏன்னா ஆக்சுவலா அந்த ஜோசியக்காரைய செட் பண்ணதே நம்ம அர்ஜுன் தாங்க. அப்படியே வெளியே வந்து மெசேஜ் பண்றான், டேய் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, அந்த டாக்டரை ஏத்துக்கொண்டு மட்டும் சொன்னேன், நீ எதுக்கு கல்யாணம் 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவன்லாம் எக்ஸ்ட்ரா பீட்டிங்லாம் போட்ட அப்படின்னு திட்டுறான். மெசேஜ் தான் திட்டி விட்டுட்டு, ஆ சரி சரி இப்ப நீ பார்த்தல அந்த ஜோசியக்காரர் என்ன சொன்னாங்கன்னு, இப்ப கிடைச்சிருக்கவங்க தான் உனக்கு ஆன்டிடோடு, அவங்க தான் உன்னுடைய புண்பட்ட மனசுக்கு மருந்து, ஸோ அவனை மட்டும் நீ விட்டுறாத, நீ அவனுக்கு ஓகே சொல்ற அப்படின்னு இவனும் அட்வைஸ் பண்றானா. ஸோ அவ்வளவு ஃபைனலா மனசுலாம் தேத்தின்னு போறாங்க. போய் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பக்கம் தூரமா நின்றுட்டு இருக்கான் பாரு. போய் நின்று டாக்டர் நீங்க அப்படின்னு கூப்பிட்றானா. ஏய் என்ன எவ்வளோ ப்ரொஃபஷனலாக கூப்பிட்ற, சைலண்டாக கூப்பிட்ற, சொல்லு சொல்லு, உன்னுடைய பதிலுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன், சொல்லு சொல்லுன்னு கேட்டோன்னே, இல்லை நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் என்னுடைய லைஃப்பில் வந்த நேரம் எனக்கு அது ரொம்பவே கஷ்டமான நேரம், அப்போ நான் ரொம்ப கஷ்டத்துலேயும் மனவேதலையும் இருந்தேன், அப்போ நீங்கள் எனக்கு ஒரு மருந்தாக இருந்திருக்கீங்க தான், நான் அது இல்லைன்னு சொல்லலை, உங்களால் தான் என்னுடைய நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் பழைய எல்லாத்தையும் மறந்தது காரணமே நீங்கள் தான், ஆனால் இந்த லவ்ன்றது எனக்கு இன்னும் சரியாக படலை, நான் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கூட வரல, உங்களுக்கு மேபி என் மேலே லவ் இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி தோணலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அங்கேருந்து குடு குடு குடுன்னு அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஓட்டாங்க. ஸோ இவன் வந்து கோவப்பட்ட மாதிரியும் தெரில, வருத்தப்பட்ட மாதிரியும் தெரில, ஏன்னா இவன் வந்து அந்த ஆசரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான் போல இருக்குது, அமைதியாக தான் இருக்கானே. நம்ம அபியுடைய அம்மாவா, அவளுக்கு ஏதாவது கஞ்சி கொடுக்கலாம் சொல்லி வராங்க, அவ சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, வேணா வேணாம் சொல்லிட்டு இருக்காளா. அப்போ யாரோ காலிங் பெல் தட்டுறாங்க, போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம அருண், அருணை பார்த்தோன்னே வாப்பா வாப்பா ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி வந்ததுக்கு, எனக்கு தெரியும் உனக்கு எம்எல் நிறைய கோவம் இருக்கு, உனக்கு என்ன பிடிக்காதுன்னு, ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்பவே நன்றிப்பா, நீ தயவு செஞ்சு அவ கூடவே இருப்பா, இந்த சுச்சுவேஷன்ல நீ அவளை விட்டு போகாது அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அவ இந்த மாதிரி பாத்ரூம் போனா வழிக்கு விழுந்துட்டா, ஜஸ்ட் கன்ஃபியூஷன் தான், இருந்தாலும் அவ எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா, ப்ளீஸ் அவ கூடவே இரு நிறைய அட்வைஸ் பண்ணவே. சரி வயசுல பெரியவங்க இவ்வளவு கெஞ்சுறாங்களே எப்படி வேணாம்னு சொல்ல முடியும், இவன் கொஞ்சம் நல்ல பையனா இருக்கானே, சரி ஆண்டி அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்தா அவ அப்படியே படுத்துட்டு இருக்காளா. இவளை பார்த்தோன்னே, ஆ நீங்க என்ன பக்கத்துல வந்திருக்கீங்களா, ரொம்ப தேங்க்யூ நீங்க வந்ததுக்கு, ஆனா எனக்கு இப்போ நல்லா தான் இருக்கேன், நீங்க ஆபீஸ்ல போங்க உங்க ஒர்க்கை படுங்கன்னு அனுப்பி விடுறதுல இருக்காளா. இவன் எதுவும் பேசாத அமைதியாரு, இந்தா இந்த கஞ்சி கொடு, நீ கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறமா நான் இங்க இருந்து போயிடுவேன் அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறான். அவ அப்படி கண்ணெல்லாம் கலங்கிச்சு, சாரின்றாளா, எதுவுமே இப்போதைக்கு பேசாத, அமைதியா இரு, உடல உடம்ப தேத்து, நம்ம அதுக்கப்புறமா இதை பத்திலாம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு அவள் மனசு ஆறுதல் படுத்திட்டு, அவளுக்கு ஒரு உடம்பு சரியில்லையே, ஸோ எதுவுமே பண்ணாமல் ஆறுதலாக இருக்கானா, எனக்கு ஒரு ஆசை இருக்குது கடைசியாக அதை நீங்கள் நிறைவேற்றிங்களா அப்படின்னு கேட்குறாளா. என்ன ஆசை சொல்லு, கண்டிப்பாக முடிஞ்சால் நான் நிறைவேற்றுறேன், நம்ம என்னைக்காவது ஒரு நாள் லாஸ்ட்டாக நீ நானும் லவ்வர்ஸாக இருக்கணும், அது ஒரே ஒரு நாள் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலையும் நான் என் வழியிலையும் போயிடுறேன், எனக்கு இது ஒரே ஒரு ஆசை தான், நம்ம படியபடி ஒரே ஒரு நாள் மட்டும் லவ்வராக இருக்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவன் அதுக்கு எந்த ஆன்சரும் சொன்னாமல் தெரியல, ஆனால் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறவன் தான் போலது, பழைய நினைவுலாம் நினச்சி பார்த்து. ஸோ இந்த பக்கம் ஹோட்டல்லையா நம்ம ஜூலி உட்காந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணுறா, என்னப்பா நீ இன்னைக்கு ஹோட்டலுக்கு வரலையா அப்படின்ட்டு, இல்லை இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நான் வரல அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணுறா. ஏன்னா நம்ம ஹீரோவை வந்து ரிஜெக்ட் பண்ணதால் இவளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஷையாக இருக்குது அவளுக்கு, அதையும் அவளுக்கு நல்லாவே தெரியுது. பாத்தியா கள்ளி, போய் சொல்கிறா எங்கள் அண்ணனை ரிஜெக்ட் பண்ணதால என் மூஜா பக்கத்துக்கு போய் கூச்சப்படுறா அப்படின்ட்டு நம்மளுடைய ரோமியோடைய ஃபோட்டோவை பார்க்குறேன்னா, இவன் ஏன் என்கிட்ட இப்போலாம் பேச மாட்டேங்கிறான், பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே போய் பார்த்துடலாம் பேசிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அவன் பாருங்க நல்லா கலக்கலா ட்ரெஸ்லாம் போட்டுன்னு காருக்குள்ளே ஏறிட்டானா, அது எல்லாத்தையும் பின்னாடி பார்த்துட்டு தான் இருப்பாளே. அப்போது கால் பண்ணி பார்க்குறா, இவன் கால் அட்டன் பண்ணி, நான் இந்த மாதிரி சிட்டிலேயே இல்லை, நான் வேற இடத்துல இருக்கேன், முக்கியமான வேலை இருக்கேன் அப்படி இப்படின்னு கப்ஸ் அடிக்கிறானா. அப்படி அது ரசா அப்படியே அப்படின்னு கண்ணாடி பக்கமாக வந்து, இதான் முக்கியமான வேலையா, வாடா வெளியே அப்படின்னு அந்த ஃபோனை வேற பிடுங்குறான். ஏன்னா அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்காங்க, யார்கிட்ட ஏதோ வந்துடுற வந்துடுறா அப்படின்னு பேசுவானா, ஐயா எப்படியோ பொண்ணுக்கிட்ட தான் வலியத்துக்கு போவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு, ஏய் யாரே நீ, நான் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு டி அப்படி இப்படின்னு கத்துறாளா, ஏய் தயவு செஞ்சு கூட்டாது, என்னுடைய கிளைண்ட்டு தேவையில்லாமலாம் பேசி ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணாது அப்படின்னு ஃபோனெல்லாம் வாங்கிட்டு, ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசுறேன்னு திட்டுறானா. ஆ ஆமாம் அப்படின்னு என்ன, நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேன், என்கிட்ட பேசவே இல்லை, எவ்வளோ நாள் திருமணி ஆச்சு நீ என்கிட்ட பேசி, உனக்கு தெரியுமா நான் உனக்கு எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு அப்படின்றாளா. எனது மிஸ்ஸிங்கா, என்னையம்மா நீ மிஸ் பண்ண போகிற, ஆ
ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத, உனக்கு தெரியாதா நான் உன் லவ் பண்ணுறேன்னு. நீ எப்போலாம் ஸ்கூல் படிச்சியோ, எங்கள் அண்ணன் கூட நீ எப்போ ஃப்ரெண்டானியோ அப்போதுலேருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரின்னு சொல்லிட்டு இருக்காத. நான் அப்போ ஏதோ சின்ன பொண்ணாக இருந்தால் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். ஆனால் இப்போ நான் நல்லா வளர்ந்துட்டேன், நல்லா பாரு உன் கண்ணு முன்னாடி, நான் ஒரு பொண்ணாக இருக்கேன், நான் ஒரு பொம்பளையாக உன் கண்ணு முன்னாடி நிற்கிறேன், இப்போது உனக்கு என் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்தா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு தண்டி லவ்வை வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணுறா பாருங்க. அவன் அப்படியே பயான ஷாக் ஆகி பார்க்குறான், ஏன்னா இதை வந்து அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். இவங்க இது ரெண்டும் பேரும் இதை சும்மா விளையாடுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க அப்படிதான் நினச்சிருப்பானே, லவ் பண்ணுறாளோ அப்படின்ட்டு கொஞ்சம் ஷாக்காக தான் பார்க்குறானே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங் சீனோட தான் இந்த எபிசோட் எங்கேயே முடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக நிறைய லவ் கன்ஃபஷன் ஆயிடுச்சு இந்த எபிசோடில். ஸோ நெக்ஸ்ட் என்ன லவ் ஒன்று சேருதா இல்லை பிரேக்கப் ஆகுதான்னு பார்த்துடலாம். பை பை, சி யூ, மிஸ் யூ ஆல்.